தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பெரம்பலூர் வேப்பந்தட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் தீபா, வயது 42. வீக்களத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் கணித ஆசிரியையாக இருந்தார். அதே பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றியவர் வெங்கடேசன், வயது 44. கடந்த நவம்பரில் இவர்கள் இருவரும் பள்ளி சென்றனர். ஆனால் வீடு திரும்பவில்லை. இருவரது குடும்பத்தாரும் போலீசில் புகார் அளித்தனர். எந்த தகவலும் கிடைக்கவில்லை. டிசம்பர் 1 கோவை உக்கடம் காய்கறி மார்க்கெட் பின்புறம் 3 ஒரு கார் கேட்பாரற்று நின்றதாக தகவல் வந்தது. அந்த காருக்குள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் இரத்தக்கரை இருந்தது. விசாரணையில் அந்த கார் பெரம்பலூரைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரிந்தது. பாலமுருகன் காணாமல் போன ஆசிரியை தீபாவின் கணவன். போலீஸ் விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு, ஒரே பள்ளியில் வேலை பார்த்ததால் வெங்கடேசனுக்கும் தீபாவுக்கும் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. அடிக்கடி போனில் பேசி வந்தனர். தீபாவிடம் நைஸாக பேசி வெங்கடேசன் அவ்வப்போது லட்சக்கணக்கில் பணம் வாங்கியுள்ளார். திருச்சியில் உள்ள தனியார் சிட் ஃபண்டில் முதலீடு செய்துள்ளார். மொத்தம் 22 வாங்கினார். ஒரு கட்டத்தில் தீபா பணத்தை திருப்பி கேட்க தொடங்கினார். இது தொடர்பாக இருவருக்கும் பிரச்சினை இருந்து வந்தது. இந்த சூழலில்தான் இருவரும் ஒரே நேரத்தில் மாயமாகினர் என இருவரின் உறவினர்களிடம் நடத்திய விசாரணையில் தெரியவந்தது. தீபாவையும் வெங்கடேசனையும் போலீசார் தீவிரமாக தேடினர். வெங்கடேசன் போனை போலீசார் டிராக் செய்தனர். அவருடன் தொடர்பில் இருந்த பாலியல் புரோக்கரான கோவையைச் சேர்ந்த மோகனை கைது செய்தனர். அழகிகளுடனும் வெங்கடேசன் அடிக்கடி போனில் பேசியுள்ளார் என்பது போன் ரெக்கார்டு மூலம் தெரியவந்தது. இந்நிலையில் மதுரை, தேனி, கோவை ஏடிஎம்களில் வெங்கடேசன் பணம் எடுத்த சிசிடிவி கேமரா வீடியோ போலீசாருக்கு கிடைத்தது. அதில் வெங்கடேசன் மட்டுமே இருந்தார். தீபா பற்றிய எந்த தகவலும் இல்லை. போலீஸ் கையில் சிக்காமல் 3 தண்ணி காட்டி வந்த வெங்கடேசனை நேற்று மாலை கைது செய்தனர். காஞ்சிபுரத்தில் வெங்கடேசன் பதுங்கியிருப்பதாக பெரம்பலூர் தனிப்படை போலீசுக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் வெங்கடேசனை மடக்கி பிடித்தனர். ஆசிரியை தீபாவை கொலை செய்து அவரது உடலை எரித்து விட்டதாக வெங்கடேசன் வாக்குமூலம் அளித்தார். அவரை பெரம்பலூர் அழைத்து வந்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.